சேரி எல்லாரும் போவாங்க. திருப்பாம்புரம், திருப்பாம்புரம் மெயினான ஒரு விஷயம் போல அனுப்பப்படாமல் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் போயிட்டு வாங்க. அதுதான் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய, நாகதோஷமாக இருக்கட்டும் எல்லா தோஷத்தையும் நிவர்த்தக்கூடிய புண்ணிய ஸ்தலம் அது திருப்பாம்புரம். அதாவது திருப்பாம்புரம் போனீங்கன்னா அதை மட்டும் போயிட்டு வந்துடுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, திருப்பாம்புரம் போயிட்டு நிறையா கோயில் சுற்றி பார்த்து வராங்க. ஸோ இது நிவர்த்தி திருப்பாம்புரம் நேராக போங்க. மற்ற தொகுதி தனித்தனியாக கூட போய்க்கலாம். திருப்பாம்புரம் போனீங்கன்னா நேராக கும்பகோணம் போங்க. கும்பகோணத்துலேருந்து 1 ஹவர் பஸ் ஏறினீங்கன்னாக்கா திருப்பாம்புரம் போயிட்டு நீங்கள் அங்கே உள்ள அங்கே போனீங்கன்னா ஒரு பரிகாரம் ஸ்தலம் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லையா தூரம் போட முடியலக்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தை டெய்லி 27 முறை சுற்றிட்டு வாங்க, மரத்தை தொடாமல் சனிக்கிழமை என்று. அது காலையில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 27 முறை சுற்றிட்டு வானத்தை பார்த்துட்டு எனக்கு சீக்கிரம் நல்ல திருமணம் நடக்கும்னு கேட்டால், உங்களுடைய மேரேஜ் சக்கரா இயங்காமல் இருந்தாலோ இல்லை லாக் ஆகியிருந்தாலோ, உங்களுடைய கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ, ஏன்னா புதுசாக ஒன்று உங்களுக்கு வந்து புதுசாக பொண்ணெல்லாம் பிறக்க போதில்லை, ஆண்கள் பிறக்க போதில்லை, அவங்களுக்கு இறைவன் 2 விதையை உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த விதையை இங்கே விழுந்திருக்கலாம், இங்கே வந்துருக்கலாம், பக்கத்து தெருவில் வந்துருக்கலாம். அந்த 2 விதையும் வெடித்து அந்த கான்ட்ரஸ்டி சேரணும், சேர்றது தான் திருமணம். அந்த சில பேருக்கு ஒரு இடத்துல வெடிச்சிருக்கும், ஒரு இடத்துல இந்த முட்டு முட்டாகவே இருக்கும், அப்படியே இது வெடிச்சிருக்கும், இது வெயிட் பண்ணிகிட்ருக்கும், இல்லைன்னா இது மூடி இருக்கும், இது வெயிட் பண்ணலாம், ரெண்டும் திறந்து ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த பரிகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரச மரத்தை சுற்றும் பொழுது இந்த வெடிக்காமல் இந்த சொன்ன இல்லையா, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பல்லு முளைக்கலாம் கீறி விடுற மாதிரி இந்த முட்டு வெடிக்கலைன்னா அந்த மேரேஜ் சக்கரா ஓப்பன் பண்ணி விடணும். அதுதான் திருப்பாம்புரம் போனீங்கனாலே அந்த பாதத்தில் வச்சாலே அந்த இடத்த மிதித்தாலே இது ஓப்பன் ஆகிடும். இப்போ உங்களுக்கான பேர் ஆட்டோமேட்டிக்காக கெமிஸ்ட்ரி ஆகி எங்கேயோ ரூபத்தில் ஏதாவது ரூபத்தில் வந்து முடிஞ்சிடும். இதுதான் திருமண சேர்க்கையே நடக்கிறது. ஸோ அதனால் திருப்பாம்புரம் மைண்டில் வச்சுக்கோங்க. 2வது அது உள்ளே போக முடியல, இப்போதைக்கு உடனே பண்ணணும்னா அரச மரத்தை சுற்ற வேண்டும். ஸோ ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க வந்து அப்ராடில் இருக்கலாம், அப்படின்னா அவங்க தாய் தந்தையர் பண்ணலாம். அவங்க பேரை சொல்லிகிட்டே சுற்றணும், அதாவது அவங்க பையனோட பேரோ பொண்ணோட பேரை சுற்றணும். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டே சுற்றணும். ஸோ ஏன்னா வேறு யாரும் சுற்றக்கூடாது, பிளட் ரிலேஷன் அம்மா அப்பா தம்பி அண்ணன் இந்த மாதிரி ரத்த சம்மந்தம் இருக்கிறவங்க சுற்றினாக்கா ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா ஏன்னா அங்கே ஊரில் எல்லாம் அரச மரம் இருக்குமான்றதுலாம் தெரியாது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, எனக்கு நான் பண்ண முடியல, என் பிள்ளை பண்ணலாமா, என் பிள்ளைக்காக நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இது வந்து 80% ஒர்க் பண்ணும், 100% திருப்பாம்புரம் 100% போயிட்டு வந்தால் திருமண தடி 100% உடையும். அதேமாதிரி திருமணம் சேரி அந்த சில ஊர்லாம் சொல்லுவாங்க இல்லையா காலகஸ்தி, இதெல்லாம் தாராளமாக தனித்தனியாக போகும். மற்ற ஊர்லாம் கூட சேர்ந்து போகலாம், திருப்பாம்புரம் மட்டும் அதுக்காகவே போயிட்டு அதுக்காகவே வந்தீங்க அப்படின்னா பூர்த்தி கிடைக்கும்.